வணக்கம். எங்களுடைய தமிழக பயணம் இல்லாவிட்டால் சென்னைக்கான எங்களுடைய பயணத்தின் அந்த முதல் வீடியோவுக்கு பயங்கர வரவேற்பு உங்களிடமிருந்து கிடைத்தது எங்களுக்கு மிக மிக சந்தோஷம். அதே நேரத்தில் நாங்கள் ஏன் இவ்வளவு காலம் இந்த வீடியோ போடாமல் தாமதித்தோம் என்று சொல்லி உரிமையோடு நீங்கள் நிறைய பேர் கோபித்துக் கொண்டீங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஏற்கனவே பிஸி அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய காலம் போடாமல் இருந்தோம். இனி தொடர்ந்து உங்களுக்கான வீடியோ ஒவ்வொன்றாக வரும். இனி நாங்கள் போக போகிற ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு இடங்களும் சென்னையிலிருந்து நாங்கள் வேறு வேறு இடங்களுக்கு போன அந்த பயணத்தின் முழுமையான வீடியோ. 10 நாள் ஒரு 30 வீடியோ வருமா? ஷாப்பிங் வீடியோக்கெல்லாம் நீங்கள் லவ்சிகி லோஷன் யூடியூப் சேனல்லையும் பார்க்கலாம். லவ்சிகி தன்னுடைய சேனலில் லவ்சிகி லோஷன் சேனலில் நிறைய ஸ்பெஷல் வச்சுருக்கிறா அந்த இந்திய பயணத்தோடு சேர்த்து. ஷாப்பிங் இன்னும் போகக்கூடிய நிறைய இடங்கள்னு சொல்லி பல்வேறு இடங்கள் அதில் இருக்குது. அதை நீங்கள் மறக்காமல் நீங்கள் பார்க்கலாம். I'm waiting. நாங்கள் பயணம் போன இடங்கள், சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், சுற்றுலாத்தலங்கள், சில முக்கியமான சந்திப்புகள், இப்படியான வீடியோ எல்லாம் ஏஆர்வி லோஷன் பிளாக்ஸ் இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ இன்னொரு முக்கியமான நோக்கத்துக்காக, குறிப்பாக இந்த தமிழக வீடியோ நாங்கள் போட்டோன்னு நிறைய கேள்விகளை எங்கள்கிட்ட நீங்கள் கேட்டிருந்தீங்க. எங்களை விட அதிகமாக இந்த விமான பயணங்களை மேற்கொண்டோர், குறிப்பாக இந்தியாவுக்கு நிறைய பேர் பயணம் போனால் நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் புதுசாக பயணம் போகிறாக்கள், இதுவரை பயணம் போகாதாக்கள், நீண்ட கால இடைவெளிக்கு போகிறாக்கள்னு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருந்தன. இதில் ஹோட்டல் சம்மந்தமாக, நாங்கள் போன பயணங்கள் சம்மந்தமாக, அங்கே வாகனம் எப்படி ஹயர் பண்ணுறது போன்ற விஷயங்கள் பற்றி ஹோட்டல் ப்ரைஸஸ் தான் கூடுதலாக கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் போகிற ஒவ்வொரு வீடியோவில் நாங்கள் தங்குற ஹோட்டல்களில் அதெல்லாம் விவரமாக சொல்லியிருப்போம். நாங்கள் வாங்கின பொருட்களோட விலைகளை மேடம் வடிவாக சொல்லுவாள். நாங்கள் போன அந்த பயணங்களை பற்றி அம்பேத்கரண்ட் எங்களோட வந்த அந்த வாகனம் ஊட்டி வழிகாட்டி அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் வரும். அதே நேரத்தில் முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்டது இந்த சிம், ஃபோன் எப்படி அங்கே பயன்படுத்துறது, எப்படி இன்டர்நெட் எப்படி, இப்படியான விஷயங்களை கேட்டிருந்தீங்க. அதை பற்றி சுருக்கமாக இப்போ சொல்லிட்டு போகிறேன். இன்றைய காணொலிக்குள்ள போகிறது சாப்பாடு பற்றியும் கேட்டிருந்தாங்க. சின்ன பிள்ளையில கூட்டிட்டு போகிறது எப்படி, சாப்பாடு ஓகேயாண்டு, அதை பற்றியும் ஏஆர்வி லோஷன் பிளாக்ஸில் பார்க்கலாம். எங்களோட எங்களுடைய ரெண்டு பிள்ளைகளும் வந்தார்கள். எனவே அவர்கள் போன அந்த பயணத்தில் எப்படி எப்படி சாப்பாடெல்லாம் எடுத்தோம்னு சொல்லி உங்களுக்கு நிறைய ஐடியாவில் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஃபோன் சிம்மை பற்றி முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகிறேன். வெளிநாட்டிலேருந்து போகிற பயணிகளுக்கு இந்தியாவில் சிம் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது அவ்வளோ இலகுவாக கிடைக்காது. இந்தியாவில் யாருடைய நண்பர் பிடிச்சு கொடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிம் ஈஸியாக கிடைக்கும். அப்படி இல்லாட்டி ரோமிங் நீங்கள் போட்டு போகிறது நல்லது. நான் ரெண்டு விதமான செய்தேன். ஒரு சிம் அங்கே எடுத்துக்கொண்டேன் நம்ம என்னுடைய நண்பர் ஒருவர் மூலமாக. இன்னொன்று நான் ரோமிங் போட்டு கொண்டு போனேன். லவ்சிங்கோட ஃபோனும் ரோமிங்கில் இருந்தது. அதை எங்களுக்கு இன்டர்நெட் அப்லோடிங் உடனுடன் நாங்கள் தொடர்பு கொள்வது, எந்த நேரம் எங்களுக்கு எப்படியும் கால்ஸ் வந்து கொண்டிருக்கோம், அந்த கால்ஸுக்காக அந்த ரோமிங் ஃபோனை பயன்படுத்தி கொண்டேன். அப்படியே நீங்கள் அந்த ரெண்டு வழியும் பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த இந்தியன் பிளாக்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் புதிய தகவலை தரக்கூடியதாகவும் இருக்கும்னு நம்புகிறோம். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த விஷயத்தையும் பார்த்து கொடுங்க. அது தவிர முக்கியமாக இன்றைக்கு நிறைய விஷயங்களை பேசிட்டோம். இப்போ இன்றைக்கு வீடியோக்கு போகிறோம். இது சென்னையில் எங்களுடைய முதல் நாள். சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, அது இல்லாமல் என்ன வாழ்க்கை? வஞ்சிர மீனும் கோலி சோடாவும் வாங்க பார்க்கலாம். கொழும்பிலிருந்து சென்னை சென்ற பயணத்தை இதற்கு முந்தைய காணொலியில் பார்த்துருக்கேன். நாங்கள் ஹோட்டலில் இறங்கியவுடன் அருகிலேயே எங்கேயாவது ஒரு உணவகம் ஒன்றுக்கு போய் மதிய போஷணத்தை கொஞ்சம் சீக்கிரமாகவே 7 லஞ்சாக எடுப்போம் சொல்லி நடந்தே புறப்பட்டோம். அதற்கிடையில் நாங்கள் கண்ட காட்சிகள், வீதியிலே பார்த்த விடயங்கள் இவை. என்ன பழம்? இளந்த பழம் சார். இளந்த பழம், இளந்த பழம், இளந்த பழம் உனக்கு தான். இப்படி ட்ரை பண்ணோம் என்ன? நோ. வந்துறங்கியுடன் ஹோட்டலில் கொடுக்கப்பட்ட வெல்கம் ட்ரிங்க், அதுக்கு பிறகு நாங்கள் எடுத்த காஃபி ஆகியன எங்களுக்கு பெரிய அளவில் பசியை தரவிட்டாலும் அந்த இடத்தில் உணவகம் ஒன்றை பார்த்தவுடன் பசி தானாக வயிற்றில் உருவாக ஆரம்பித்தது. விருதுநகரும் ஐயனார் உயர்தர செட்டிநாடு உணவகம். செட்டிநாடு சாப்பாடு அங்கே காணப்பட உணவு பட்டியலை பார்த்தோன்னா நான் முடிவெடுத்துல நீங்கள் தான் மதிய சாப்பாடுன்னு சொல்லி ஹர்ஷுக்கும் பசின்னு சொல்லி சொல்லியாச்சு. ஆனால் லவ்சிகி மட்டும் கொஞ்சம் லைட்டாக தயங்கியிருந்தார். காரணம் வெளியே இருந்த செட்டப், கதவு மூடப்பட்டிருந்தது போன்ற விஷயங்கள், குழந்தைகளுக்கு உணவெல்லாம் செட் ஆகுமானு. நான் உணவு பட்டியலை மறுபடியும் ஒரு தடவை காட்டி, இல்லை நல்லா தான் இருக்கும், ஏசி உயர்தர உணவகம் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு, உள்ள ஒரு தடவை பார்க்கலாம் என்று சொல்லி பார்த்துட்டு உள்ளே போகிறதுக்கு முடிவெடுத்தாச்சு. சுற்றுமுறை பார்த்தோம், தூரத்தில் வேறு உணவகம் ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லை. மதிய நேர வெயில் வேறு மண்டையை பிடக்க ஆரம்பித்துடுது. இப்போ உள்ளே போய் பார்ப்போம். சரி, அப்படி செட் ஆகாட்டி வெளியே எங்கேயா பார்க்கலாம்னு சொல்லி இப்போ உள்ளே போகிறோம். ஒரு பிடி பிடிக்க போகிறோம். ப்ரான் ஃப்ரை, காடை ஃப்ரை இருக்குது, மட்டனில் சுக்கா, தலகரி, லிவர், போட்டி, மூளை, பெப்பர் ஃப்ரை இருக்குது. மீன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, காடை பிரியாணி, பிரான் பிரியாணி, நாட்டுக்கோழி, வான்கோழி பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி.
அப்ப ஒரு மட்டன் பிரியாணி ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி சரி ரெண்டு கூட வந்துட்டேங்க ஹர்ஷு சிக்கன் பிரியாணி மேடம் ரோஷி சிக்கன் பிரியாணி சரி உங்களுக்கு நான் வேற என்ன வேணும் ஒரு நாட்டுக்கோழி வறுவல் வான்கோழி வறுவல் நண்டு தூக்கு நண்டு வறுவல் கிராப் பெப்பர் ஃப்ரை சிக்கன் இருக்கு தானே பிரியாணி நண்டு வறுவல் கிராப் பெப்பர் ஃப்ரை இல்ல கிராப் செல்லஸ் கிராப் லாலிபாப் செல்லஸ் இல்ல அது வேணும் நாட்டுக்கோழி வறுவல் வான்கோழி வறுவல் மட்டன்ல நாட்டுக்கோழி வறுவல் எஸ் சார் மட்டன்ல சுக்கா தலகரி லிவர் போட்டி மூளை பெப்பர் ஃப்ரை மட்டன் சுக்கா மட்டன் தலகரி மட்டன் லிவர் மட்டன் போட்டி மட்டன் இது இது ஃபர்ஸ்ட் எடுப்போம் ஆமா எஸ் சார் ஓகே சூப்பர் வஞ்சிர மீன் வர இருக்கு இது என்னது நாடுக்காரங்க என்ன நாடு என்ன நாடு இப்போது மட்டன் பிரியாணியை மட்டன் பிரியாணிக்கு முட்டை இருக்கு வளவே மட்டன் பிரியாணியில் முட்டை இருக்கு அதில் இந்த மட்டும் முட்டை அப்படியா ஐயா நம்ம பசி செம்ம பசி இது வரலாம் நல்லமா பசி எப்படி நான் உடைச்சு பார்ப்போம் வாசனை எப்படி இருக்கு சார் சூப்பரா இருக்கு நானும் லண்டன்ல எத்தனையோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டிருக்கேன் ஆனா இப்படி ஒரு ஃபிஷ் ஃப்ரைய பார்த்ததே இல்ல இதா இருக்கு எனக்கு தனியான ஒரு மதியம் எப்படி பிரியாணி கோஸ் எப்படி சத்தத்தே காணல லெமன் பன்னீர் பைனாப்பிள் புளூபெரி கோலி சோடால கோலி சோடால என்ன ஸ்பெஷல் என்ன நார்மலா கோலி சோடால என்ன ஸ்பெஷல் அது நார்மல் அது நார்மலா ரோஸ் வாட்டர் தான் உங்களுக்கு பன்னீர் ரோஸ் வாட்டர் தான் பன்னீர் லெமன் ஃப்ளேவர் சேர்த்து வந்து உங்களுக்கு லெமன் ஃப்ளேவர் தான் அப்புறம் லெமன் ஒன்னு புளூபெரி ஒன்னு புளூபெரி ஒன்னு லெமன் லெமன் ஒன்னு ஓகே சார் வேற சொல்லுவா சார் இப்போ ஐஸ்கிரீம் தேவைன்னா நான் பாத்து சொல்றேன் ஓகே தேங்க் யூ சார்
கே ராமமூர்த்தி அப்படியா? எஸ் சார், கே ராமமூர்த்தி சார். டீச்சரோட சொல்லி பழகிறீங்க? ஆமாம் சார். தேங்க்யூ மேம். நான் கோலி சொன்னா உடைக்கிறது. இது கோலி உள்ள போகணும். இப்போ இது இருவரும் கோலி சோடா குடிக்கிறாங்க. ஒரு ப்ளூபெரி கொடுத்த எல்லாமே கோலி மட்டும் குடிக்கல, கோலி சோடா குடிக்கலாம். ப்ளூபெரியா? நானா கோலி சோடா கேட்டு வாங்குங்கள். ப்ளூபெரி நானா கோலி சோடா. எங்க பாவம் கோலி பாவம் கோலி கொண்டு மனசு நிறைய வயிறு நிறைய சாப்பிட்ட அந்த திருப்தியோட எங்களுக்கு பில் வந்தது இந்திய ரூபாய் படி 3,120 ரூபாய். அந்த கோலி சோடாக்கள் இருந்து ரெண்டு கோலி எடுத்து வச்சிருக்கா. இங்க தோசி கட்டு கோலி கட்டுங்க. அப்படி வேட்டையாடி முடிச்சாச்சு. ரணகடமா இருக்கு இந்த இடம். அது என்னது? ஒரு ஹாப்பி நியூஸ். எஸ், மீன் சாப்பிடறேன். ஹை ஹஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எவ்வளோ சார்? 250. நம்ம அப்படி டிசைன் தான் பார்ப்போம். இவ்வளோ பகச்சு பாருங்க. அந்த ரெண்டு ஆமா கீழ இருக்கிற One hour later. வரமா கலெக்ஷனுக்கு. ஓகே தப்பிங்களா? திங்ஸ் தோசி தோசி வேணாமா? எடுங்க. நீ வந்ததுக்கு ஆரம்பிச்சேங்க. மங்களமா முடியல. இல்ல முடியல. நான் கொடுக்குறேன். ஃப்ளைட்டில் வந்தது, ஹோட்டலுக்கு போனது, அப்படியே நேரே உடை மாற்றாமல் சாப்பிட வந்தது, அதுக்கு பிறகு மறுபடி போய் ரெஸ்ட்டுன்னு தானே யோசிப்பீங்க. இல்லை, இதுதான் முக்கியமான நெக்ஸ்ட்டு. ஆனால் இந்த நெக்ஸ்ட்டில் என்ன நடந்தது என்பதை பற்றியும் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஷாப்பிங் காணொளிகள் அத்தனையும்
லவ்ஸ்கி லோஷன் சேனலில் வரும் என்று சொன்னதை போல லவ்ஸ்கி லோஷன் சேனலில் இந்த முழுமையான காணொளி எதிர்பாருங்கள். நீங்க அடுத்த லவ்ஸ்கி லோஷன் காணொளியில் பார்க்கலாம். போய்க்கு தான் அது மேடம்.